உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. Hi guys, பட்டாசு படத்துக்கான மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் விஜய் நவீன் பட்டாசு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தில் பட்டாஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் சக்தி திரவிய பெருமாள் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து அப்பாவோட கேரக்டர். ஸோ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால அது ஸ்பாயிலர் ஆகிடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே ஸ்டேட்டஸில் போட்டிருப்பாங்க, இவரோட இன்ட்ரோ, பையனோட இன்ட்ரோ, அப்பாவோட இன்ட்ரோ அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரிவ்யூவே பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ சக்தி அண்ட் திரவிய பெருமாள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த கதை. ஸோ ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கான ஓவரால் லைனை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கு தாண்டி நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறதுனாலையோ ஸ்டோரி ரிவீல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற ஒரு கதை தான் அங்கே ஸ்க்ரீனில் நகருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மகன் போர்ஷன், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பா போர்ஷன். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்றது செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குது, கரெக்டாக கிளைமேக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ எல்லா படங்களையும் மாதிரி தான், எப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு செகண்ட் ஆஃப் இன்டர்வல்லிருந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி போர்ஷன் வரைக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒதுக்கி ஸோ அதற்கான ஒரு ரிவெஞ்சை கிளைமேக்ஸில் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட். அடிமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டீப்பாக ஒரு எமோஷனலான லைனில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்பா பற்றி பேசிடுவோம். ஸோ திரவிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அந்த அடிமுறையை தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக இருக்காரு. ஸோ அவருடைய மனைவி ஸ்னேகா, அவரோட பையன், ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமை. ஸோ கூடவே இருந்த ஒரு நண்பன் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எரிச்சிடுறாரு. ஸோ ட்ரைலரில் வரும்ல ஆப்வியஸ்லி அந்த சீன் தான், எரிச்சிட்டு அப்பாவை கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை நான் ஆல்ரெடி மூவி அசம்ஷன் பேசியிருப்போம், அதே கதை தான் நடந்திருக்கு. ஸ்னேகாவை ஜெயிலில் வச்சிடுறாங்க. ஜெயிலில் வச்சோடனே பார்த்தீங்கன்னா மகன் இறந்துட்டான்னு நினைச்சு ஸ்னேகா இருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் வளர்ந்தோன்னு பார்த்தீங்கன்னா மகனை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மகனுக்கு இந்த ஃப்ளாஷ்பேக்கை ரீவீல் பண்ணி அதுக்கப்புறம் மகனுக்கு அந்த உணர்வு வந்து வில்லனை பழி வாங்குறது தான் இந்த படத்துக்கான கதையாக இருக்குது. ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பேசணும் அப்படின்னா, ஸோ செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொண்டு போகணுமே அப்படின்றதுக்கோசம் டியூரேஷனை கடத்தின மாதிரி இருக்குது. பட் ஸ்லோன்னு சொல்லிட முடியல, இது ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட முடியல, அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. ஸோ பாடல்கள், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளாட்டான ட்ராக்குக்கு நடுவில் வந்து அந்த ரெண்டு பாடல்கள் ஜிகிடி கில்லாடியாக இருக்கட்டும், சில்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் சில்ட்ரோ சாங்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் வேற லெவல் ஒரு கிரேஸ் ஆகியிருக்கு தேட்டரில் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ ஹீரோயின் மெஹரின் பிரிட்சதா, ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம பார்க்கும்போது இவங்க ஹீரோயினா அப்படின்றே நம்ம மைண்டு ஏற்றுக்கல. ஸோ அதை அடாப்ட், அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகுது, கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா படத்துடைய பாதியிலலாம் செகண்ட் ஆஃப் வரும்போதெல்லாம் ஓகே இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் இவங்களுக்கு மகன் கேரக்டருக்கு பேரை பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய சதீஷ் அவர்களுடைய காமெடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சதீஷுக்கு இன்னுமே கொடுத்துருக்கலாம், பட் அவர் பேசுகிற டைலாக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் மைண்டில் நிற்க வச்சு சிரிக்கக்கூடிய வயிறு குழுங்க குழுங்க சிரித்து வயிறு வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி கவுண்டர்லாம் அவர் கொடுக்கல. ஸோ அவருக்குன்னு லிமிட்டடான போர்ஷன்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அவருடைய காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கு. ஸோ பட்டாசு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து போனேன், வேற லெவலில் எதிர்பார்த்து போனேன். பட் நல்லா இருந்துச்சு. பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 200% இருந்துச்சு. பட் அவங்க கொடுத்தது 100% அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள ஒரு ஃபீலிங். பட்டாசு கேரக்டருக்கு இன்னுமே ஜாலியாக துருத்துருன்னு இன்னுமே ஃபன்னியாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னன்னா ஸ்னேகாவை ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு வருவாங்க கதைக்குள்ளே. ஸோ அதனாலேயே என்னவோ தெரில பட்டாசு கேரக்டர் துருத்துருன்னு ஒரு ஃப்ரேமில் காமிப்பாங்க, அடுத்த ஃப்ரேமே ஸ்னேகா அவர்கள் அப்படி ஸ்கெட்ச் போடுற மாதிரி அப்படி சீரியஸான ஃப்ரேம் காமிக்கும் போது ஸோ அந்த ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா துருத்துருனே மெயின்டைன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரேக் விழுகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறையாக கருதப்படுது. ஸோ ஒன்று பட்டாசு கேரக்டர் மட்டும் துருத்துருன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்னேகாவை என்ட்ரி கொடுத்து ஸ்னேகா ஃப்ளாஷ்பேக் சொல்லி வர மாதிரி இருந்திருந்தால் பட் மகன் கேரக்டர் தனியாக மைண்டில் நின்றுருக்கும், அப்பா கேரக்டர் தனியாக மைண்டில் நின்றுருக்கும். ஸ்னேகா படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்தே வரவும் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் அப்பா கேரக்டரை எதிர்நோக்கி போகிறவங்க தேட்டருக்கு அப்பா கேரக்டருக்கோசம் தான் படத்துக்கு வந்து அப்படின்னு எதிர்நோக்கி போறவங்களுக்கு ஸ்னேகாவை காமிக்கும் போது ஸோ எப்போ ஃப்ளாஷ்பேக் ரீவீல் ஆகும், எப்போ ஃப்ளாஷ்பேக் ரீவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் மகன் கேரக்டருக்காக போனவங்களுக்கு நடுவில் ஸ்னேகா குறுக்க வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். அந்த ஃபன்னி தனுஷை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேகாவுடைய அப்பியரன்ஸ் வரப்பெல்லாம் நம்மளால கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ தான். ஸோ அந்த கண்டென்ட்டும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பெருசா. பட் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ஒர்த்து கண்டென்ட் அந்த ஸ்லோவாக போன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக இந்த பட்டாசு படம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ நான் சினிமாவை வந்து சினிமாவை மட்டும் தான் பார்ப்பேன், கமர்ஷியல் படம்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு சினிமாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு அட்டெம்ப்ட் இருக்கணும் அப்படின்னா தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பட்டாசு படம் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாத ஒரு படம். ஸோ அப்படின்னு சொல்லிட முடியாது, பார்க்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அடிமுறை அப்படின்றத நீங்கள் இதுக்கு முன்னாடி சினிமாவில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கோசரம் ஆனால் நீங்களும் பார்க்கலாம். ஸோ எல்லா தரப்பு ரசிகர்களுமே இந்த படத்தை பார்க்கலாம், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. முக்கியமாக தனுஷ் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஃபேமிலி என்டர்டைனர் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஆல் டைப் ஆஃப் ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ரிவ்யூ ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்றதா தான் இருக்கும். அதுதான் என்னுடைய ரிவ்யூவும். ஸோ நீங்கள் பட்டாசு படத்தை இந்த பொங்கலுக்கு போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.